हेलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम नम्मளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன்ல இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரொம்பவே சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே நம்ம எப்படி வந்து நம்மளுடைய டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி பண்றது அப்படினு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வந்து வீட்ல செய்யறதுக்கும் கடையில வந்து சாப்பிறதுக்கும் சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து எப்படி நம்ம வீட்லயே செஞ்சு ரொம்பவே டேஸ்டா சாப்பிறது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து ஒரு வாணல் வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க. சோ எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டா கீறி போட்டுக்கோங்க. சோ லைட்டா வதக்கிட்டு இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த தக்காளி சாதம் வந்து செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த தக்காளி பழத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடிச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடிச்சு போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்கும். இது நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஜூசினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க வைங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு லைட்டாக நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை இறக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வாசனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அழகாக வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய ஒயிட் ரைஸை இந்த மிக்சரில் போட்டு நல்லா வந்து கிளறினீங்க அப்படின்னா நம்மளுடைய டொமேட்டோ ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் டொமேட்டோ ரைஸை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் செய்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்லன் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரே ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வந்து டொமேட்டோ ரைஸ் ரொம்பவே சூப்பராக வீட்டில் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுப்பாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.